வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் தாளிச்சா எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள்: ஆட்டுக்கறி கொழுப்பு 1/4 கிலோ, துவரம் பருப்பு 100 கிராம், பெரிய உருளைக்கிழங்கு 5, நறுக்கிய மாங்காய் 2, நறுக்கிய கத்தரிக்காய் 5, நறுக்கிய வெங்காயம் 1 கப், நறுக்கிய தக்காளி 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பட்டை சோம்பு சிறிதளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, புதினா இலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன். ஆட்டுக்கறியையும் கொழுப்பையும் நறுக்கி நல்லா கழுவி தனியாக வச்சுக்கணும். அப்புறம் குக்கரில் அந்த ஆட்டுக்கறி கொழுப்பு துவரம் பருப்பு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விடணும். அப்புறம் வாணலியில் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு ரெண்டத்தையும் தாளிச்சிட்டு நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு மிளகாய்த்தூள் கருவேப்பிலை புதினா அப்புறம் வேக வச்சிருக்கிற ஆட்டுக்கறி கொழுப்பு துவரம் பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கலவையாக கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிச்சதுமே கொத்தமல்லி இலை தூவி சூடாக இந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த தாளிச்சாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.